உத்தேசிக்கப்பட்ட சுரங்க பகுதியை அடைந்ததும் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி நம்மை பின்தொடர்ந்து ஒரு வாகனம் வந்தது. நாம் அந்த இடத்தை அடைந்ததும் பின்தொடர்ந்த வாகனத்திலிருந்து இறங்கிய நபர் நம்மை படம் பிடித்தார். அவர் யார் என்றோ அவரது அடையாளத்தையோ நம்மிடம் அவர் தெரிவிக்கவில்லை. நிலக்கரி சுரங்கத்துக்கு உத்தேசிக்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து நம்மை பின்தொடர யாரும் இல்லை. பசுக்களும் கங்காருக்களும் நமக்கு துணையாக இருந்தன. இதுதான் இந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள அதானிக்கு எதிரான போராட்டக்காரர்களின் முகாம். இந்த விவகாரத்தில் பல்வேறு போராட்டங்களையும் பேரணிகளையும் ஆஸ்திரேலியா கண்டுள்ளது. அதனால் மக்களின் கவனத்தை ஈர்க்க பல புதிய வழிகளில் போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். கடற்கரை பகுதியில் நிலக்கரி இருப்பதை கவலை தரக்கூடிய ஒன்றாக இங்குள்ளவர்கள் பார்க்கிறார்கள். In central Queensland we have a very மத்திய குயின்ஸ்லாண்டில் இது தனித்துவம் வாய்ந்த பொருள். கடற்பரப்புக்கு அப்பால் மிகப்பெரிய பவளப்பாறை உள்ளது. பெருங்கடலுக்குள் நாம் தூக்கி வீசும் எதுவும் அங்கேயே தங்கிவிடுகிறது. நிலக்கரி துறைமுகத்தில் சிதறும் நிலக்கரியும் அங்கேயே தங்கிவிடக்கூடும். இதைத் தொடர்ந்து அதானி குழுமத்துக்கு கடனுதவியை வங்கிகள் மறுத்தன. அதன் பிறகு குயின்ஸ்லாண்ட் அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டது. ஆனால் ஆஸ்திரேலிய மத்திய அரசு அதானி குழும திட்டத்துக்கு ஆதரவாக உள்ளது. இந்த திட்டத்தை எதிர்க்க உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் தங்களால் இயன்ற அளவு முயல்கின்றன. அதானி நிறுவனத்தின் செயல்பாட்டை நாங்கள் அறிந்துள்ளதால் அதை வரவேற்கிறோம். இந்த திட்டத்தால் இரு நாடுகளுக்கும் பலன் கிடைக்கும். இந்த சுற்றுச்சூழல் கவலைகளை மறக்கடிக்கும் வகையில் இங்கு கடுமையான வேலைவாய்ப்பின்மையும் நிலவுகிறது. நீண்ட காலமாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை அதானி குழுமம் ஆராய்ந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் அதானி நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இந்தியாவில் மிகப்பெரிய விவாதமாக போகிறது என்பது மட்டுமே நிச்சயம்.